இப்போ நம்ம ஒரு கதை சொல்ல போகிறேன். இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஏழு ரக்கை குருவியின் சத்தம். ஏழு ரக்கை குருவியின் சத்தம் அப்படின்னு ஒரு கதை சொல்ல போகிறேன். விஜயநகரம்னு ஒரு ஊர் இருந்துச்சு. விஜயநகரம்னு ஒரு நாடு. அந்த நாட்டில் விழா, அந்த நாட்டில் விழா, அந்த நாட்டில் விழா நடக்குது. அந்த நாட்டில் நடக்குது. அந்த விழாவுக்கு பக்கத்து நாட்டு மன்னர் விஜயவர்த்தனர் வந்திருக்காரு. விஜயநகரத்தை ஆண்டது யாருனா கிருஷ்ணதேவராயர். விஜயநகரத்தை ஆண்டது யாரு? கிருஷ்ணதேவராயர். பக்கத்து நாட்டு மன்னனோட பேர் என்ன? விஜயவர்தன். விஜயவர்தன் அவன் வந்திருக்காங்க. விழாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும் போது ரெண்டு பேர் தோட்டத்துல நின்று ரெண்டு ராஜாவும் பேசுறேன். எந்த ரெண்டு ராஜா? ராஜா பேர் என்னது? கிருஷ்ணதேவராயர், விஜயவர்தன். ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது விஜயவர்தன் சொல்றாரு, உங்க நாட்டுல தெனாலிராமன் ஒருத்தர் இருக்காராம்ல, தெனாலிராமன் ரொம்ப அறிவு குருவ மிக்கறாம்ல, நான் அவரை சோதிச்சு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, நீங்க சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் காலையில அரசவை கூடுது. அப்ப வந்து விஜயவர்தன் தெனாலிராமன்ட்ட, எனக்கு காலையில தங்க மஞ்சள் நிறத்துல, நடுப்பகல்ல சேப்பு நிறத்துல, நைட்டு பாத்தீங்கன்னா ஏழு கலர்லயும் நிறம் மாறுற மாதிரியான ஒரு குருவி. காலையில என்ன கலர்ல இருக்கணுமா அந்த குருவி? தங்க கலர்ல இருக்கணுமா? மதியானம் சிவப்பு கலர்ல இருக்கணுமா? நைட்டு ஆனிச்சுன்னா ஏழு கலர்ல இருக்கிற ஒரு குருவி வேணுமா அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி குருவி இருக்காதா? தெனாலிராமன் ரொம்ப அறிவாளி இல்ல, அதனால இவர் என்ன பண்றாருன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இதை சொல்றாரு. உடனே அந்த நாட்டு மன்னர் கிருஷ்ணதேவராயரும் அவர்கிட்ட ஆணை போட்டுறாரு, நீ அந்த மாதிரி ஒரு குருவிய ராஜாவுக்கு எடுத்து வந்து கொடுத்துதான் ஆவணும்னு சொல்லிடுறாரு. சரின்னு, சரி மன்னா செய்யறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மறுநாள் காலையில ரொம்ப நேரம் கழிச்சு அரசவைக்கு வராரு தெனாலிராமன். உடம்பெல்லாம் அடிபட்ட மாதிரி, சும்மா ரத்த காயமா இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, மண்ணெல்லாம் ஒட்டிருக்கு, மண்ணு முள்ளெல்லாம் ஒட்டிருக்கு ட்ரெஸ்ல. கையில ஒரு கூண்டு வச்சிருக்காரு, கூண்டுக்குள்ள எதுவுமே இல்லை. என்ன இது இப்படின்னு கேட்கும் போது சொல்றாரு, ராஜா நீங்க சொன்னீங்களே ஒரு குருவி, அந்த குருவி எனக்கு கிடைச்சது, அது என்ன ஆயிடுச்சு? பறந்து போயிடுச்சு. அது ரொம்ப நேரம் கழிச்சு போய் கஷ்டப்பட்டு புடிச்சுட்டு, அது என்ன சொல்லுதுன்னா, நான் ராஜா கிட்ட வரணும்னா காலை பொழுதாகவும் இருக்க கூடாது, மதியான பொழுதாகவும் இருக்க கூடாது, நைட்டாகவும் இருக்க கூடாது, வெளிச்சமாகவும் இருக்க கூடாது, இருட்டாகவும் இருக்க கூடாது, அப்பதான் நான் வருவேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. அரசருக்கு ஒரே ஆச்சரியமா போயிட்டு, ஏப்பா நம்மளே என்ன பண்ணிட்டான், ஏன் சமாளிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி அவருக்கு பரிசுகள் கொடுக்கறாரு.